செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த மாண்டஸ் புயல் வந்து நம்ம டெரஸில் எப்படி தாண்டவம் ஆடி இருக்குது அப்படின்றத பார்க்கலாமாங்க. நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை, சீக்கிரமாக ஒரு 6 மணிக்கு நான் மேலே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்து பார்த்தோம்னாக்கா பெரிய செடியெல்லாம் கீழே தள்ளி விட்டுருக்கு மாண்டஸ் புயல். பாருங்கள், எல்லா செடியும் அந்த கொய்யா செடி, அரளி செடி இதெல்லாம் உயரமாக வளரும் இல்லையா, அதெல்லாம் தள்ளியிருக்கு. சின்ன சின்ன செடியெல்லாம் அப்படியே தான் இருந்தது. ஆனால் செம குளிர், தூரல் போட்டுக்கிட்டே இருந்தது. இங்கே பாருங்கள் எப்படி கையில் பிடிச்சி அந்த கேனை தள்ளவே முடியாது, நல்லா தள்ளி விட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சின்ன சின்ன செடிகள், அது துளசி செடி இந்த மாதிரி செடியெல்லாம் அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. பெரிய செடியை மட்டும் நல்லா தள்ளி விட்டுருக்கு. சரி, அதை நிமித்தி வச்சுட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே டெரஸை பார்க்க வந்தேன். மெலிசாக தூரல் போட்டுட்ருக்கு, காற்று அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருக்குது, அது வந்து நிற்கவே முடியல. நான் இந்த வீடியோ எடுத்த அளவுக்கு தான் அங்கே நின்று, அதுக்கு மேலே நிற்க முடியல, செம குளிர் எடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்ருக்கேன். இந்த சின்ன இந்த ஆலோவேராவும் அந்த குரோட்டன்ஸும் இருக்கிற செடி வந்து கீழே தள்ளிவிட்டுருக்கு, அதையும் நிமித்தி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணுறதுக்கு எதாவது சில செடியெல்லாம் அப்படி இப்படி ஒன்று மேலே ஒன்று இலைகள்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே நிற்க முடியல, செம குளிராக இருந்ததுனால நான் இந்த வீடியோ எடுத்த நேரம் மட்டும் இருந்துட்டு நான் கீழே இறங்கிட்டேன். இந்த பறவையெல்லாம் பார்த்தா பாவமாக இருந்தது, எல்லாமே நனைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அப்பப்போ காற்று அடிச்சுட்டு இருக்கு, இங்கே சவுண்டில் கூட நீங்கள் கேட்கலாம், அந்தளவுக்கு காற்று வீசிகிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் லைட்டாக காற்று வீசுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜாஸ்தி வீசுகிற மாதிரி இருந்தது. மேகம்லாம் பார்த்திங்கன்னா நீருண்ட மேகமாக இருக்குது, மழை எப்போனாலும் பெய்யும் அப்படின்ற நிலையில் மேகம்லாம் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம்லாம் பாருங்கள் எப்படி ஆடிட்டுருக்குன்ட்டு. ஆனால் குளிர், அந்த ஈரத்தோடு அந்த குளிர் வந்து தாங்க முடியல. இந்த 1-3 நிமிஷம் மட்டும்தான் நான் இருந்துட்டு வந்துட்டேன். நான் இந்த கீழே பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் குப்பையெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்குது மாண்டஸ் புயல். அதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா மரம்லாம் அப்படியே ஆடுற சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்க பாருங்கள். இது எடுக்க முடியல, இந்த டேங்க்கு கீழே நின்று எடுக்கிற ஒரு ஜில்லுன்னு இருக்குது, குளிர் தாங்க முடியல. இந்த கீழே கரண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்க்கலான்னு பார்த்தா மேலே வந்து காற்றுடைய வேகம் வந்து நிற்க முடியல, மழையும் பிஞ்சிகிட்டே இருந்தது. அந்த காற்றுனுடைய சவுண்டு உங்களுக்கு கேட்கும் பாருங்கள். இதில் தென்னை மரம்லாம் ஹைட்டில் இருக்கிறதுனால நல்லா ஆடி, அதில் இருக்க தேங்காயெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு சத்தத்துக்கு சத்தம் கேட்கும் எங்களுக்கு, அது விழுற சத்தம்லாம். இந்த காற்றுல அந்த குட்டி குட்டி தேங்காய் அந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கீழே விழும். மேகமும் அப்படியே திரட்டு இருக்குது, மழை வந்துக்கிட்டே இருக்குது, வேகமாக வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு இருந்தது மேகம். சரி, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரண்ட்டில் செடிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு பார்க்கும்போது நான் நிமித்தி வச்ச செடி மறுபடியும் சாஞ்சிருக்கு. ஆனால் காற்று வந்து வேகம் கம்மியாக இருந்தாலும் கூட காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த பாருங்கள் அப்படியே சாஞ்சிருச்சு. இதை சரி பண்ணிவிட்டு நம்ம கீழே போகலாம், ஏன்னா அதுக்கு மேலே இங்கே நிற்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.